Yeah. Team at 17. Damn. வெல்கம் டு மிஸ்டீரியஸ் ஃபேக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 8 டேஞ்சரஸான ஃப்ரூட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 8ல என்ன இருக்குன்னா, பேஞ்சியம் எட்யூல். இந்த பழம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட வெதை தான் ரொம்பவே பாய்சனஸ். இது வந்து ரொம்பவே பெருசு. எக்ஸாக்டாக சொல்ல போகணுன்னா ஒரு சின்ன பலாப்பழம் மாதிரியோ இல்லைன்னா ஒரு செருப்பு, பெரியவங்க போடுவாங்களா அந்த செருப்பு சைஸ் இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூரோப்பியன் ஸ்பிண்டில். இது வந்து பார்க்க ரொம்பவே குட்டி குட்டியாக ஒரு ஆப்பிள் வெதை சைஸு தான் இருக்கும். இது வந்து மரம், பூஷ் அதாவது ஷ்ரப்ஸ், இது மூணுத்துலேயுமே வளரும். ஏன் கொடியில் கூட வளர வாய்ப்பு இருக்குது, ஆனால் மோஸ்ட்லி இது வந்து மரத்தில் தான் வளருது. ஏன்னா இது குட்டி குட்டியாக கொத்து கொத்தாக நிறைய இருக்குல்ல, மரம் தான் தாங்கும், கிளைம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் தாங்காது. ஸோ இந்த பழம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரை செயின். இந்த பழத்துக்கு அதோட காஞ்சு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மாதிரி கொலை கொலன்னு இருக்கிற எசன்ஸ், அதாவது அதோட விதையே கொலை கொலன்னு தான் இருக்கும். அதுதான் இதுக்கு ரொம்பவே விஷத்தை கொடுக்குது. இது வந்து பார்க்க ஆல்மோஸ்ட் லெமன் மாதிரி தான் இருக்கும் பச்சையாக இருக்கும் போது, ஆனால் காஞ்சதுக்கப்புறம் புளி மாதிரி நல்லா உடஞ்சிரும் எல்லாமே. இந்த பழம் வந்து மரத்தில் தான் மோஸ்ட்லி வளருது. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூ பெரிஸ். இது வந்து ரோஸ் கலரில் பார்க்க ஃப்ளார் மாதிரி சூப்பர் அண்ட் க்யூட்டாக இருந்தாலும் இது வந்து ரொம்பவே ஹை டேஞ்சரஸ். இந்த பழத்தை சாப்பிட்டாலே போதும் ஸ்பாட்லே டெத்து. இது வந்து மரத்தில் தான் வளருது, அது சின்ன மரத்தில் தான் வளருது. இதோட ப்ரொடெக்ஷனுக்காக லீவ்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இது வந்து நம்ம சின்னதாகவும் வளர்க்கலாம், ரொம்ப பிரம்மாண்டமாகவும் வளர்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜார்ட்ரோப்பா. இது வந்து ஃபிக் மாதிரி தான் கொத்து கொத்தாக ஒரு மரத்தில் தொங்குது, லெமன் மாதிரி கலர் மாறுது. அப்புறமா அதோட பூலேருந்து நிறையா பழம் வெளியே வருது, ஒரு பூலேருந்து நிறையா பழம் வெளியே வருது. ஆனால் அது பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் இது வந்து ரொம்பவே ஹைலி டேஞ்சரஸ். நம்ம இது பக்கத்தில் போனாலே போதும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிரும். இதோட சீச்சும் ரொம்பவே ஹைலி டேஞ்சரஸ். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேன்சீல். இதுவும் பார்க்க லெமன் மாதிரி தான் இருக்குது, மோஸ்ட்லி எல்லாமே பார்க்க லெமன் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது லெமன் மாதிரியே இருக்காது டேஸ்ட்டு. இது வந்து கொஞ்சம் பார்க்க நெல்லிக்காய் அப்புறமா ஃபிக் கலந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயந்தான், ஏன்னா ரெண்டுமே கலக்கும் போது அது ஒரு விஷத்தில் தான் முடியும். ஸோ இது வந்து ரொம்பவே டேஞ்சர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இது டேஞ்சர்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்டர் பெரி. இதுதான் பெரிக்கெல்லாம் எல்டர். ஸோ இது வந்து ரொம்பவே ஹைலி விஷமானது, கொத்து கொத்தாக ப்ளூபெரி மாதிரியோ பிளாக் பெரி மாதிரியோ தொங்கிகிட்டே இருக்குது. இது வந்து ஆல்மோஸ்ட் பார்க்க கிரேப்ஸ் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ரொம்பவே ஹைலி டேஞ்சரஸ். அதோட ஸ்டெம்ஸ்லேருந்து தான் இதுக்கு விஷம் இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்கி. வந்து ஹெல்த் நிறையா இருக்குது, ஆனால் இது கிட்னி லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரமாக இறந்துடுவாங்க. ஐ மீன் ஒரு 1 or 2 days இறந்துடுவாங்க. இதோட கொட்டை வந்து பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு முந்திரி கொட்டை மாதிரி தான் இருக்குது. இது வந்து ரொம்பவே ஹெல்தியும் ரொம்பவே பாய்சனஸும் கூட. ஸோ இது கன்சியூவ் பண்ணலாமா வேணாமான்னு கூட தெரில. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் கூட இருக்கிற பெல் ஐக்கானே ஆல் அண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒன்றும் நம்ம சேனல் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.